தனி மெஜாரிட்டி இழந்த பாஜக இந்தியா கூட்டணி வெற்றியால் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வாய்ப்பு. தேர்தல் ஆணையம் திடீர் ஆலோசனை. அதாவது இந்தியாவின் 18வது மக்களவைக்கான 543 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக மக்களவைத் தேர்தலானது நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெற்றது. ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில்தான் இன்று இந்தியா முழுவதும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிந்துள்ளது. அந்த வகையில் 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று பாஜக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என பிரதமர் நரேந்திர மோடியும் அந்த கட்சியின் முக்கிய தலைவருமான அமித்ஷாவும் கூடி வந்தார்கள். ஆனால் தற்போது நிலைமை தலைகீழாக மாறியிருக்கிறது. 290க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலேயே பாஜக வெற்றி பெற்றுள்ளது. கடும் போட்டி அளித்து வரும் இந்தியா கூட்டணி 230க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகிறது. இதனால் கூட்டணி கட்சிகளின் தயவிலேயே ஆட்சி அமைக்க வேண்டிய நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் பாஜகவின் தோல்வி குறித்தும் காங்கிரசின் வெற்றி குறித்தும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அவருடன் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ், காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரும் பங்கேற்றனர். அப்போது பேசிய ராகுல் அவர்கள், அரசியல் சாசனத்தை காக்க இந்த தேர்தலை நாங்கள் பார்த்தோம். அரசியல் சாசனத்தை காக்க மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது. மக்கள் தீர்ப்பு அரசியல் சாசனத்தை காக்க உதவி இருக்கிறது. எனவே இந்த தோல்வியின் மூலம் பாஜகவிற்கு மக்கள் பாடம் புகட்டியுள்ளனர். நாடாளுமன்ற எதிர்கட்சிகளின் குரல் ஒலிக்கும் என்ற நம்பிக்கை வந்திருக்கிறது. ஊழல் கூட்டணி வைத்திருந்தவர்களுக்கு இந்த தேர்தல் தக்க பாடம் புகட்டி இருக்கிறது. இந்தியா கூட்டணி தனித்த வெற்றியை பெறவில்லை என்றாலும் மக்களின் உரிமைகளை காக்க போராடும் வகையில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பீர்களா என கேட்கிறார்கள். அதற்கான முடிவு நாளை எடுக்கப்படும். அது மட்டுமில்லாமல் இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் ஆலோசனை நாளை நடைபெற இருக்கும் நிலையில் அதற்கு பிறகு இது குறித்து அறிவிக்கப்படும். மேலும் ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்கும் தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்துவீர்களா என கேட்கிறார்கள். அது குறித்து நாளை முடிவு செய்யப்படும். ரேபரேலி, வயநாடு ஆகிய இரு தொகுதிகளிலும் மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களின் நம்பிக்கையை காப்பாற்றுவேன். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை உள்ளதால் அது எந்த தொகுதி என்பது குறித்து விரைவில் அறிவிப்பேன் என்றார் ராகுல் காந்தி. இந்த நிலையில்தான் பாஜக இந்த அளவுக்கு தோல்வியை சந்திக்கும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். தற்போது இது இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய சாதகமாகவே கருதப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இந்தியா கூட்டணி இருந்துதான் நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியில் இணைந்தார். தற்போது நிதிஷ்குமாரும் பேச்சுவார்த்தை நடத்தி அவர் மீண்டும் இந்தியா கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. அநேகமாக பாஜக ஆட்சி கலைக்கப்படும், இந்தியா கூட்டணி புதிய ஆட்சி அமைக்கப்படும் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.